த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங் வருகிற மண்டேல நடக்கும். பிரசாத் ஸ்டுடியோஸில் டீம் பிளானிங், கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எல்லாம் போர்ஷன் ஸ்ரீலங்காவில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்க போகிறதா. சில போர்ஷன்ஸும் நடக்கும், அதாவது ராஜஸ்தானில். இந்த படத்தை ஜூன் மந்தில் தியேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் வெளியாக போகிற நிறைய படங்களுக்கு டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. அது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்தியன் டு ஆல் லாங்குவேஜ் டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. கோலிவுட்லேயே ஹையஸ்ட் ரெக்கார்டு பிரைஸுக்கு வாங்கியிருக்காங்க. SK21 தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தியில் வெளியாக போகிறது. தியேட்டர்ஸில் வெளியானதுக்கு பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாக போகிறது. விடாமுயற்சி படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக போகிறது. தியேட்டர்ஸில் வெளியானதுக்கு பிறகு ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் விடாமுயற்சி படம், கீர்த்தி சுரேஷுடைய கன்னிவெடி படம் மற்றும் ரிவால்வர் ரீட்டா படம், விஜய் சேதுபதியுடைய மகாராஜா படம், சேன் விக்ரமுடைய தங்கலான் படம், சதீஷுடைய காஞ்சிபுரம் கண்ணப்பன் படம், ஆர்ஜே பாலாஜியுடைய சொர்க்கவாசல் படம், அந்த படங்கள் எல்லாம் டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விஷாலுடைய ரத்னம் இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ் ஆதித்யா மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹரி டைரக்ஷனில் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் இந்த வருஷம் சம்மர் ரிலீஸ் ஆக போகிறது. தியேட்டர்ஸ்ல ஓடவ முடியாது, ஒளிவ முடியாது. இந்த படம் January 19 தமிழ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. ஆர்ஆர் காமெடி மூவி இது. சிவகார்த்தியினுடைய அயலன் இந்த படத்துக்கான தெலுங்கு வெர்ஷன்ல January 26 கிராண்டா ரிலீஸ் ஆக போகிறது. தூக்குதுரை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டென்னிஸ் மஞ்சினா டைரக்ஷன் பண்றாங்க. KS மனோஜ் மியூசிக் பண்றாங்க. யோகி பாபு, இனியா, மொட்டை ராஜேந்திரன், மகேஷ் சுப்பிரமணியம், சென்ராயன், பாலசரவணன், நமோ நாராயணன், கி அஸ்வின், மாரிமுத்து நடிக்கிறாங்க. இந்த படம் January 25 தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. பிருத்திவிராஜுடைய த கோட் லைஃப் இந்த படம் April 10 தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியுடைய சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கூகுள் டைரக்ஷன் பண்றாரு. விவேக் மெர்வின் மியூசிக், ஆர்ஜே பாலாஜி, கிஷன் தாஸ், சத்யராஜ், லால், மீனாட்சி சௌத்ரி, ஷீட்டல், ஜீவா, லோகேஷ் கனராஜ் நடிக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படம் January 25 தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. D51க்கான அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஷூட்டிங் பூஜை உடன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரெண்டு ஸ்டில்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துல சேகர் கமலா டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துல தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் January 15 யாதகிரி குட்டா ஹைதராபாத்தில் நெருங்குகிறது. ஷூட்டிங் நடக்கிறது. இப்போ தனுஷ் போர்ஷன்ஸ் படமாக்க போயிடுகிறது. ஷூட்டிங் நாகார்ஜுனா காம்பினேஷன் போர்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்தில் தனுஷ் D50 ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டைரக்ஷன் மூவி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த D51 படத்துக்கான ஷூட்டிங் பிரேக் இல்லாமல் அந்த D51 ஷூட்டிங்கை எடுப்பாங்கன்னு பார்க்கப்படுது. சூரி நெக்ஸ்ட் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது திங்க் மியூசிக் இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் இன்று 5 PM வெளியாகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி வெற்றி மாறன், துரை, செந்தில்குமார் டைரக்ஷன், யோன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், ரேவதி சர்மா நடிக்கிறாங்க இந்த படத்துல. இந்தியன் 2 லேட்டஸ்ட் அப்டேட், சங்கர் மற்றும் டீம் அதாவது லாக் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான எடிட் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் EFX மற்றும் DI போல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் வாட்ச் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கான ஃபுட்டேஜ். சேன் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் இந்த படம் ரிலீஸ் தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்கு. அந்த துருவ நட்சத்திரம் படம் பிப்ரவரியில ரிலீஸ் பிளானிங் பண்றாங்களா. ஐலாண்ட் பார்ட் 2 கண்டிப்பா நடக்கும். இது ஆக்சுவலா ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகார்த்தியன்.